வணக்கம், நான் உங்கள் அன்பு வஞ்சரமன் சேனல்லேருந்து. இப்போ நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 20 பாவம் அப்படின்னா வந்து ஒரு 20 இல்லை 18 பாவம் இருக்கும். அதே டைமில் அந்த கிலோமீட்டர் அப்படின்னு பார்த்தீங்கனாலும் அப்படி தான் இருக்கும், 20 சுற்றம் அப்படி தான் இருக்கும், கரெக்டாக சொல்ல முடியாது கடலில். ஸோ அங்கேருந்து வந்து மீன் பிடிச்சிட்டு வந்துகிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் வலையிலும் வந்துட்டு மீன் வரல, கொஞ்சோண்டு மட்டும்தான் மீன் வந்திருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 30 கிலோக்கு வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே மீன் பற்றிக்கிட்டு இருக்காங்க, அதாவது வலை பற்றிக்கிட்டு இருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் வந்து மீன் ஒன்றும் பெருசாக வரல. பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து மீன் வந்து வலையில் வரல, எங்களுக்கு கொஞ்சமாக வந்திருக்கு. இன்னும் ஒரு 2-3 பேருக்கு மீன் வந்திருக்கு. ஸோ வந்து மீன் வந்து நிறையா கிடைக்கல. ஸோ மீனை வந்து இப்போ வந்து பேத்துக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கரையை நோக்கி போயிட்டுருக்கோம். இது வந்து 20 கிலோமீட்டர் மேலே அப்படி போயிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரை வந்து தெரியலை, அந்த அளவுக்கு நாங்கள் ஆழத்துக்கு வந்திருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஜூம் பண்ணி காட்டுறேன், அப்படியும் கூட வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு கரை தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை, கேமராலாம் தெரியாது. பட் நாங்கள் இங்கே வந்து கண்ணால் பார்க்கும்போது ஓரளவுக்கு எங்களுக்கு லேசாக தெரியுது கரை. ஸோ அவ்வளோ காலத்துலேருந்து நாங்கள் போயிட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா வந்து இன்ஜின் ஃபுல் ஸ்பீடில் வந்து நாங்கள் போயிட்டுருக்கோம். இதுதான் எங்களோட சின்ன பைப்பு படவோட ஃபுல் வேகமே அதுதான். இன்ஜின் பார்த்தீங்கன்னா ஒரு 10 HP யூஸ் பண்ணுறோம். ஸோ பார்த்தீங்கன்னா அது இவ்வளோ வேகமாக தான் போகும். ஸோ அங்கேருந்து கரைக்கு போகிறதுக்கு எப்படியும் 1 மணி நேரம் அதிகபட்சம் ஆகும், ஒரு மணி நேரம் அதுக்கு மேலேயும் கூட ஆகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்பீடில் போயிட்டுருக்கோம். இன்றைக்கி வந்து கொஞ்சம் காற்றோட வேகம் மட்டும் அதிகமாக இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கரைக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். ஸோ போகிறதுக்குள்ளே வந்து மீனெல்லாம் பேத்தலாம் சொல்லிட்டு பேத்துக்கிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா இப்போ உடையந்துட்டு இருக்கும்போது லேசாக கரை இன்னும் கொஞ்சம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லோரும் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. சப்ஸ்கிரைபர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாகவே வந்து வாட்டர் ப்ரூஃப் கேமரா வந்து இப்போ தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்துச்சுன்னா இன்னும் நிறைய மீன் பிடிக்கிற வீடியோ எடுத்து போகலான்ருக்கேன். உங்களோட ஆதரவு கண்டிப்பாக எனக்கு தேவை. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸையும் பார்க்க வைங்க. பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் நான் என்னோடய வீடியோ வந்துட்டு உங்களுக்கு நான் வந்துட்டு அடிக்கடி எடுத்து போட்டுக்கிட்டே இருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கடல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வியூஸை வந்துட்டு எல்லாராலையுமே பார்க்க முடியாது. போட்டுக்கு வர எங்களால் மட்டும்தான் அதிகமாக பார்க்க முடியும், மீனவால் மட்டும்தான் அதிகமாக பார்க்க முடியும். பார்த்தீங்கன்னா வந்து இப்போ கூட வந்து இன்னும் நேரத்தில் அந்த சன்ரைஸ் கூட வந்துட்டு வந்துக்கிட்டு இருக்குது, அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன், இன்னும் நேரத்தில் காமிக்கிறேன். அது இப்போ தான் விடிஞ்சிருக்கு. ஆக்சுவலாக சொல்ல போனால் நாங்கள் நைட்டு வந்து வந்தோம், இப்போ வந்து இப்போ விடியலை விடிஞ்சிருச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இப்போ சன்ரைஸ் வரும்போது உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு நிறைய வலை இருக்குது, நிறைய வலையில் ஃபுல்லாகவே மீன் வரலை, கொஞ்சம் மட்டும்தான் வந்திருக்கு. ஸோ அதான் வந்துட்டு பேத்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அது அப்புறம் சன்ரைஸ், அது வந்து பார்த்திங்கன்னா கடல்லேருந்து பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். பட் இப்போ கொஞ்சம் மேகம் மறைச்சிருக்கனால அது அந்தளவுக்கு துல்லியமாக பார்க்க முடியல. பார்த்திங்கன்னா சன்ரைஸு ரொம்ப அழகாக இருக்குது. ஃபுல்லாக கடலும் பார்த்திங்கன்னா வந்து சுற்றிலும் யாருமே இல்லாத மாதிரி தெரியும். ஆனால் பார்த்தீங்கன்னா போட்டில் நிறையா வந்துக்கிட்டு இருக்காங்க, அங்கே ஆழத்துலேருந்து எல்லோரும் வந்து கரையை நோக்கி வந்துக்கிட்டு இருக்காங்க. அதுவும் கூட 1-2 போட்டு வந்து பக்கத்தில் வரும்போது நான் உங்களுக்கு வந்துட்டு வீடியோவில் காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா வந்து போட்டு வந்து சும்மா சீறிக்கிட்டு போயிட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா வேகம் அந்தளவுக்கு இருக்கான்னு கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு வேகம் ஒன்றும் இல்லை, அலை வந்து கொஞ்சம் லேசாக கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால அப்படி உங்களுக்கு தெரியுது. ஆனால் வேகம் வந்து நார்மலான வேகம் தான் இருக்கும். நீங்கள் தரையில் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ஒரு 20 கிலோமீட்டர் வேகம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும், 20 கிலோமீட்டருக்கும் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அந்த ரேஞ்சில் தான் இருக்கும், ரொம்பலாம் வேகம் கிடையாது. பார்த்தீங்கன்னா பக்கத்துல எல்லாம் போட்டெலாம் நிறையா உடையாந்துட்டுருக்காங்க, எல்லாருமே வந்துட்டு கரையை நோக்கி உடைய ஆரம்பிச்சுவாங்க. மீன் வந்து வந்து நைட்டுக்கு போகிறோம், நைட்டுக்குள்ளே வந்து நைட்லேருந்து இந்த மாதிரி விடியறதுக்குள்ளே வந்துட்டு மீன் பட்டுச்சு அப்படின்னா வந்து பிடிச்சிட்டு வந்துடுவோம். சப்போஸ் மீன் படலை அப்படின்னா கூட வந்து நாங்கள் வந்து ஒரு காலையிலேயே வந்து சீக்கிரமாக வந்து கரைக்கு வந்துடுவோம். அதுக்கப்புறம் இந்த மத்தி மீன் பிடிக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான், மீன் வந்து அதிகமாக வராது. அது மாப்பு மாப்பாக கூட்டம் கூட்டமாக வந்துட்டு வந்துச்சு அப்படின்னா, மத்தி வந்துச்சு அப்படின்னா வந்து அப்போக்குள்ளே வந்துட்டு யாராச்சும் ஒரு போட்டு ரெண்டு போட்டு அதை பார்த்து மீன் பிடிச்சிட்டு வந்தாங்க அப்படின்னா அதை வந்து நாங்கள் வந்து விசாரிச்சுட்டு ஓடி போய் பகலில் வேணால் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நைட்டில் வந்து அந்தளவுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ விடிஞ்ச உடனே நாங்கள் வந்து பிடிச்சிட்டு வந்து உடனே வந்துடுவோம். பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்து தரைக்கு ஓடிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு போட்டு தெரியுது. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இப்போ கரையும் நல்லா தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பாருங்கள் இந்த கிட்டக்க வந்து ஹார்பருக்கு உள்ளே நுழைய போகிறோம். எல்லா போட்டும் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி ரெண்டு போயிட்டுருக்கு, பக்கத்தில் ஒரு போட்டு போயிட்டுருக்கு.
அங்கே போட்டுக்கு நேராக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சின்னதாக ஒரு போட்டு கூட வந்து ஒரு ஆள் வந்து இன்ஜின் இல்லாத போட்டை வந்து எடுத்துகிட்டு கரைக்கு போகிறது உங்களுக்கு தெரியும். அவர்லாம் ரொம்ப ஆழத்துக்கு போக மாட்டார். அவரை வந்து ஒரு 1-2 கிலோமீட்டருக்குள்ளேயே போயிட்டு மீன் பிடிச்சிட்டு வந்துடுவார். இப்போ பார்த்தீங்கன்னா ஹார்பருக்குள்ளே வந்துட்டோம். போட்டெலாம் பார்த்தீங்கன்னா வந்து இரும்பு போட்டுலாம் நிறையா நின்றுக்கிட்டு இருக்குது. இரும்பு அப்படின்னா பார்த்தீங்கன்னா லான்ச் இழுவை போட்டு அப்படின்னா சொல்லலாம். அந்த போட்டெலாம் நிறையா கிடக்கு. ஹார்பருக்குள்ளே நுழைஞ்சதும் பார்த்தீங்கன்னா அலையெல்லாம் ரொம்பவும் கம்மியாயிடுச்சு. இது மேலே இதுக்கு மேலே போட்லாம் வந்துட்டு பாயாது, நம்பி குதிக்காது, அமைதியாக தான் போகும். போய் வந்து ஆங்கர் போட்டு அணைச்சிட்டு மீனை விற்றுட்டு கடற்கரைக்கு போக வேண்டியதுதான், வீட்டுக்கு போக வேண்டியதுதான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அந்த மீன் வந்து எவ்வளோ பிடிச்சிருக்காங்க, எல்லோரும் சேர்த்து மொத்த போட்டும் எவ்வளோ மீன் பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது வந்து மீன் வந்து விற்கிற இடத்துல தான் தெரியும். நான் அங்கே போயிட்டு எவ்வளோ மொத்தமாக எவ்வளோ எல்லோரும் எவ்வளோ மீன் பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறதையும் வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன். இங்கே நான் எல்லாம் பெரிய பெரிய போட்டும் ஆங்கர் போட்டிருக்கிறதுனால வந்து இது உள்ளே போகிறது கொஞ்சம் ரொம்ப கஷ்டமான விஷயந்தான். அந்த ஆங்கர் போட்டிருக்க அந்த கயிறுன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப மொத்தமாக இருக்கும். நம்ம அந்த ப்ரொஃபலரில் வந்து அது சிக்கிச்சு அப்படின்னா வந்துட்டு இன்ஜினுக்கே கூட சேதாரம் ஆயிரும், ரிப்பேர் ஆயிரும். ஸோ அதனால் பார்த்து போகணும் உள்ளத. ஸோ பார்த்திங்கன்னா அந்த பக்கத்தில் பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே தான் போவோம். ஸோ இது இப்போ பார்த்தீங்கன்னா லாஞ்சுக்கு பக்கத்துலேயே போயிட்டுருக்கேன். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு கையில் தான் இன்ஜின் பிடிச்சிருக்கேன், இன்னொரு கையில் வந்து கேமரா பிடிச்சிருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். ஒரு கையிலே பிடிச்சிட்டு ரொம்ப நேரமாக பிடிச்சிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாகவே போகணும் லாஞ்ச் போட்டு பக்கத்துலலாம் போகும்போது. ஸோ பார்த்துல கூட அது ஆடியோ வந்து நம்ம ஊரில் அடிக்கிறது வாய்ப்பு இருக்குது. எல்லோரும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் போவாங்க, எப்போதும் அடிச்சிக்க மாட்டாங்க. எப்போயாச்சும் ஒரு கதை வந்து பார்த்திங்கன்னா கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் நைட் சுச்சுவேஷனில் வந்து இந்த மாதிரி இடிச்சுப்பாங்க மாட்டிப்பாங்க அது மாதிரிலாம் நடக்கும். ஸோ கேர்ஃபுல்லாக தாண்டி வந்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே வந்து எல்லா போட்டும் அங்கே வந்து தரையில் வந்து போய் பிடிச்சிருக்காங்க. ஸோ அங்கே போய் இப்போ ஆங்கர் போட போகிறோம். ஆங்கர் போட்டுட்டு பார்த்தீங்கன்னா இந்த மீன்லாம் வந்து சேர்த்துட்டு எடுத்துகிட்டு போய் இடைக்கு போடணும். எடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அந்த மீன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மீன் அப்படியே கொட்டி கொட்டி அது வந்துட்டு ஏலம் விட்டோ இல்லை ஒரு ரேட்டை சொல்லி எடுக்க மாட்டோம். இது வந்து அப்படின்னா ஃபுல்லாக எடை அந்த கணக்கில் தான் எடுப்பாங்க, ஒரு கிலோ இவ்வளோ ரேட்டு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ரேட்டு மட்டும் பார்த்திங்கன்னா அது வந்து அது தனியாக வந்து இந்த மாதிரி ஏலம் விட்டு அதை ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா இந்த வந்து மீனை வந்து எடை எத்தனை கிலோ போட்டிருக்கோமோ அவ்வளோ ரேட்டு அப்படிங்கிற மாதிரி இந்த மீன் சொல்லுவாங்க. ஸோ இந்த மீனை பேத்து எடுத்துகிட்டு போய் அங்கே எடை போடணும். ஸோ மொத்த போட்டும் வந்துட்டு இங்கே உள்ள எல்லா போட்டும் சேர்த்து அங்கே எவ்வளோ மீன் இருக்குங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். பார்த்திங்கன்னா இப்போ மத்தி மீன் மட்டும்தான் நம்ம வந்து பிடிக்க போயிருக்கோம். இப்போ இந்த சீசனில் ஃபுல்லாகவே வந்து மத்தி மீன் தான். வேறு யாராச்சும் பார்த்தீங்கன்னா இந்த தடைச்சவளை பெரிய போட்லாம் வந்து வித்தியாசமான மீன் பிடிப்பாங்க. இப்போ வாங்க மற்ற இடப்படுற இடத்துக்கு பார்ப்போம். இங்கே வந்து இடப்படுற இடத்துக்கு வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நமக்கு மொத்த போட்டு பிடிச்ச மீனும் இங்கே தான் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 700 கிலோ கிட்ட இருக்குது மொத்த போட்டும் பிடிச்சது. நாங்கள் வந்து ஒரு 30 கிலோ தான் பிடிச்சிருக்கோம். ஸோ அதையும் சேர்த்து தான் இங்கே நான் காட்டுறேன். பார்த்தீங்கன்னா மற்ற மீன் உங்களுக்கு கிட்ட காட்டுறேன் பாருங்கள், இதுதான் மற்ற மீன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பண்ண மறந்துடாதீங்க, கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணிடுங்க. நம்ம நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண தான் எனக்கு இந்த வீடியோ போடணும் அப்படிங்கிற ஒரு தாட் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.